ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ண முடியலை கேஒய்சியில். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து எரர் வருது, நான் வந்து அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு வந்து சேவ் ஆக மாட்டேங்குது, எரர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது, இதை எப்படி நான் வந்து ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த பிரச்சனை எதனால் வந்து வருது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமக்கில் இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஏஎனில் வந்துட்டு கேஒய்சியில் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஆகாது, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஷுட் கண்டெயின் மினிமம் 10 digit அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி எரர் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த எரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் கடைசிலையும் வந்து இதே மாதிரி எரர் வந்து வந்திருந்து ஒரு 4 பேர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்டயும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே எரர் வந்து இப்போ மறுபடியும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கேஒய்சியில் லிங்க் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி இது மாதிரி எரர் வந்து வரும். ஸோ அதனால வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிட வேண்டாம். ஸோ இதில் நம்மளோட வியூவர்ஸ் வந்து லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் என்ட்ரு பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து எரர் வந்து வந்திருக்குது. ஸோ இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணால் மட்டும்தான் ஒருவேளை இந்த எரர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணாலும் இதே எரர் வருது. அதே மாதிரி நான் வந்து இப்போ கொட்டக் மகேந்திரா பேங்கை வந்து லிங்க் பண்ணி பார்த்தேன், ஸோ அப்போது எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே எரர் வந்து வருது. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து இந்த எரர் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உள்ள லிங்க் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லிங்க் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லிங்க் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஷுட் பி கண்டெயின் மினிமம் 10 digit அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்து எரர் மெசேஜ் வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து அடிக்கடி இப்போ வந்து ரீசெண்டாகவே வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி அப்டேட் கொடுக்கும்போது சம்டைம் இது மாதிரி வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து இந்த எரர் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் மட்டும் பண்ணுங்கள் போதும், நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை நாளைக்கே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலாம், இல்லை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கூட இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகலாம். லாஸ்ட் மந்த்லேயும் வந்து இதே மாதிரி எரர் வந்து வந்துக்கிட்டு இருந்தது, ஒரு 1 day தான் இருந்தது, அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிருச்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து உள்ள லிங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து லிங்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி எல்லாமே வந்து வெரிஃபைட் ஆயிருது. ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு இது மாதிரி வந்து எரர் வந்து வர ஆரம்பிச்சிருது. இது வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணால் மட்டும் இந்த எரர் வரல, நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு இந்த எரர் வந்து இப்போதைக்கு வருது. ஸோ இது வந்து நம்மளோட ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ வெப்சைட்டில் வந்து இப்போதைக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த எரர் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், நாளைக்கு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் அடுத்த நாள்லையாவது கண்டிப்பாக ரிசால்வ் ஆகிரும். மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த எரர் வந்து எதனால் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.